உலகுக்கு அன்பையும் அமைதியும் போதித்தவர் புத்தர். அந்த அன்பும் அமைதியும் அவரது கோவில்களிலும் கொஞ்சமும் குறையாமல் இருப்பதை காணலாம். ஆனால் இந்த புத்தர் கோயில் வித்தியாசமானது. இங்கு சென்று வந்த ஒருவர் அமைதியுடன் திரும்பி வருவது முடியாத காரியம். அந்த அளவிற்கு கொடூரமாக இருக்கிறது இந்த கோவிலுக்கு அருகே அமைந்திருக்கும் நரகத் தோட்டம். உலகம் முழுவதும் பேய்களுக்கென்று பல அருங்காட்சியகங்களை மனிதர்கள் அமைத்திருக்கிறார்கள். பயத்தை கிளப்பும் அந்த அருங்காட்சியகங்களை எல்லாம் பின்னுக்கு தள்ளிவிடுகிறது தாய்லாந்தில் இருக்கும் இந்த நரக பேய் தோட்டம். ஆரம்ப காலத்தில் மனிதர்கள் செல்லவே பயப்படும் இடமாக இருந்த இந்த தோட்டம் இன்று சுற்றுலாவாசிகளை இழுக்கும் இடமாக மாறியிருக்கிறது. தாய்லாந்தில் சையிங் மை என்ற இடத்தில் இந்த தோட்டம் அமைந்திருக்கிறது. இதன் பெயர் வாங் சின் சுக் நரக தோட்டம் என்பது. ஒன்றில் உலகிற்கு நன்மை செய்தவர்களும் புத்தரை பின்பற்றுபவர்களும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும் பகுதி இருக்கிறது, கிட்டத்தட்ட சொர்க்கம் மாதிரி. மற்றொன்று தவறு செய்தவர்களையும் பாவங்களை கணக்கில்லாமல் செய்தவர்களையும் கொடூரமாக தண்டிக்கும் நரகம் இருக்கிறது. இந்த நரகத்துக்குள் நுழைந்தால் பிரம்மாண்டமான இரண்டு சிலைகள் இருக்கின்றன. நை இங்னேன் நங் தாங் என்ற நீண்ட நாக்குகளை கொண்டிருக்கும் இந்த சிலைகள்தான் நரகத்திற்கு வருபவர்களை கொடுமை செய்வதற்கான தலைவர்கள். இவர்களின் மேற்பார்வையில்தான் எல்லா கொடுமையும் நடைபெறும். பிரம்மாண்டமாக உயர்ந்து நிற்கும் இவர்களின் காலடியில் 21 ஆத்மாக்கள் சித்திரவதை செய்யப்படுவதாக சிமெண்டால் உருவாக்கப்பட்ட சிலைகள் இருக்கின்றன. இவற்றை பார்த்தாலே அச்சம் ஏற்படுகிறது. இங்குள்ள சிலைகள் மிக கொடூரமாக வடிவமைக்கப்பட்டுள்ளது. ரம்பத்தால் உடலை அறுப்பது, குடலை வெளியே உருவி எடுப்பது என்று மிக பயங்கரமாக சிலைகள் உள்ளன. அதனால் இளகிய மனம் படைத்தவர்கள், குழந்தைகள் போன்றவர்களை இங்கு அழைத்து செல்வதை தவிர்ப்பது நல்லது. இவ்வளவு காலம் பெரிதாக வழிபாடுகள் எதுவும் நடக்காத இந்த இடத்தில் தற்போது பிறந்த நாள், திருமண நாள், நினைவு நாள் என்ற விழாக்களை இங்கு வந்து கொண்டாடும் இளைஞர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. அதனால் இந்த இடம் வெகுவாக பிரபலமடைந்து வருகிறது. தாய்லாந்துக்கு சுற்றுலா செல்பவர்கள் இந்த புத்தர் கோவிலுக்கும் சென்று வரலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சதுனா ஷேர் பண்ணுங்க. சேனலோட உடனடி அப்டேட்களை பெறுறதுக்கு உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற சிகப்பு கலர் பெல் ஐகானை கிளிக் பண்ணி உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.